தெலுங்கானா மாநில ஆளுநராக நாளை காலை 11 மணிக்கு முறைப்படி பொறுப்பேற்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன். பழங்கால கல்வெட்டுகளை ஆராய சென்னையில் ஏன் ஆய்வு மையம் அமைக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. இது தொடர்பாக வரும் 25ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தொல்லியல் துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாங்குநேரி இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடுவது குறித்து தீர்மானம் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என தமிழக காங்கிரஸ் விளக்கம். முன்னதாக நெல்லை மாவட்ட காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் நாங்குநேரி இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடுவது குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக செய்திகள் வெளியானது குறிப்பிடத்தக்கது. தங்கள் நாட்டு வான்பரப்பில் இந்திய குடியரசுத் தலைவர் விமானம் பறக்க பாகிஸ்தான் அனுமதி மறுத்துள்ளது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வரும் திங்கட்கிழமை ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணமாகிறார். காஷ்மீரில் ஜனநாயக முறை அமலுக்கு வரும் வரை உள்ளூர் அரசியல் தலைவர்கள் வீட்டுக்காவலில் தான் இருப்பார்கள் என தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தெரிவித்துள்ளார். மிகப்பெரிய நீர்த்திட்டங்களுக்காக மட்டும் கடந்த 5 ஆண்டுகளில் 3.5 லட்சம் கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை எதிர்த்துள்ள மக்கள் நீதி மய்யம் பல்வேறு உணவு பழக்கங்களை கொண்டிருக்கும் நாட்டில் இதுபோன்ற திட்டத்தை அமல்படுத்துவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என கூறியுள்ளது. பிரபல உணவு டெலிவரி நிறுவனமான ஜொமேட்டோ தங்களிடத்தில் பணிபுரிந்து வந்த 541 பேரை வேலையை விட்டு அனுப்பியுள்ளது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிகரித்ததன் விளைவாக இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கை இருக்கலாம் என சொல்லப்படுகிறது.